வணக்கம் சாமி. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்ற பிள்ளைல இருக்கு. என்ன பழைய கான்செப்ட் கொண்டாரி? வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணுக்கு போட்டா சார். ரவீந்திரன் சார் எனக்கு ஏதோ பெரிய பிளான் போட்டுதான் வந்திருக்காரு. மட்டமா கேம் ஆடிட்டு வார கடைசியில வந்து அப்பான்னு சொல்லி ஏமாத்த கூடாது. யாரு கேட்டு நீங்க வந்த? இவ்ளோ கேமரா ஒண்ணுதான் ஃபோகஸ் பண்ணும். ஸ்ட்ராங்கல வர ஸ்ட்ராங்கா பேசி கண்டிஷன் மாத்திக்கலாமா? ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்கும்போது மித்த டீவே இல்ல. 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கேள்விப்பட்டேன். 2.3 மில்லியன். என்னென்று மார்க்கண்டேன் மாதிரி வயசே ஆகாத உங்களுக்கு. சரி முத்து வாப்பா சாப்பிடலாம். How many times have I told you that don't call me sorry muthu, call me sherry? Enna pa ayyo adhiyam padirukinga. Oru book padikkum bodhu enakku nareya kelvigal undachu. Edhukku vaalrom, edhukku porandhom, manusa vandu engirundhu vandhan thonu yosikkam illada. Avu eppome kudupaanga pa manasukku neenga dhaan yaalu. Kobam vandha na unna konniduven. Idhu paaru indha kaasa eduthukittu anju naalukku kanna pada. Sir inji punda paste neenga dhaan best. Endha pakkam பெண்கள் எந்த பக்கம் நீங்க தான் முடிவு எடுக்கணும். அந்த சைடு கிச்சன் வேற இருக்கு, அந்த சைடு நம்ம சைடு தள்ளி விட்டுருவாங்களோ. அங்க சைடு கிச்சன் இருக்குடா, இது வேண்டாம். ஒரு பர்டிகுலர் வாரம் ஆண்களை நீங்க நாமினேட் பண்ணு. ஆனா பாய் ஒரு மேட்டர் தெரியுமா, திரும்ப எங்கிட்ட தான் வந்து நிக்கணும். நாளைக்கு பாரு எல்லா பையையும் நாமினேட் பண்ணிடுவேன். நான் இப்ப பிக் பாஸ் உள்ள போறேன், அதனால எங்க வீட்டு நிலைமை கரெக்டா பேசுறாடாவே. அண்ணா வெளியே இருந்து சான்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்க மம்மிக்கும் ஃபுல் எல்லாரும் என்ன எதுக்கு அந்த பக்கம் சொன்னோம் தெரியுமா? ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு அண்ட் அயன் பாக்ஸ் இருக்கு ஃபார் அஸ். மிக்ஸி இல்லையா கிரைண்டர் இல்லையான்னு சொல்லேன். உங்களுக்கு நீளே நல்லா பில்டப் கொடுத்த மாதிரி இருக்கு சார். கவுண்ட மாலின்னு ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் பேசின ரஞ்சித் இருக்காருல, அவர் டோட்டலா எனக்கு வேற ஆளா தெரிஞ்சு ரொம்ப பாடம் கட்டுக்கிட்டு அது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா யாரையாவது காயப்படுத்துறது வந்து அது நிறைய. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டு என்ன சார் சிம்பிளா புரிய வச்சு ஒரே ஆள் நம்ம விஷயம்? நானும் அந்த பாயிண்ட்க்கு அக்ரி பண்றேன்னு எனக்கு அடுத்த 24 மணி நேரத்துல ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க.